ஸோ இந்த படத்தில் நம்ம கிளேன் போவல் தான் உள்ளே நச்சிருக்காரு அண்டு அவர் ஆல்ரெடி நம்ம ரீசண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட் யூ மூவியில் தான் பார்த்துருப்போம் அண்ட் இப்போ அகெயின் இந்த படத்தையும் மெயினான லீடாக நச்சிருக்காரு அண்ட் இவரை பார்க்கும்போது நம்ம அடிக்கடி மைண்டில் பார்த்தா நம்ம ரியான் கோஸ்லிங் தான் மைண்டில் வருது ஏன்னா பார்க்க கொஞ்சம் டிட்டோ அவரை மாதிரியே இருப்பாரா அண்ட் இந்த படத்தில் இவர் தான் வந்து கொஞ்சம் பயங்கரமாக நடிச்சிருக்காரு ஏன்னா இவர் வந்து சிம்பிளாக பார்த்தா ஒரு டீச்சர் தான் அண்ட் என்ன பார்ட் டைமுக்காக கொஞ்சம் போலீஸ்க்கும் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அண்ட் அப்படியே ஹெல்ப் பண்ண பண்ண போய்ட்டு அவங்க ஒரு ஆக்டிங் ஹிட் மேன் ஆட்டம் வந்து ஒரு புதுசான ஒரு ஃபீல்டுன்னே சொல்லிக்கலாமே அந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க இவங்கள வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுவாங்க யாருக்காச்சும் ஹிட் மேன் வேணும்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு அண்ட் ஆக்சுவலாக போலீஸே வந்து ஒரு ட்ராப்பை ஃபிட் பண்ணுற மாதிரியும் அண்ட் யாராவது யாரையோ சாவடிக்க ட்ரை பண்ணோன்னா இந்த ஹிட் காண்டாக்ட் பண்ணுவாங்க அண்ட் நம்ம ஹீரோ வெறும் ஆக்டிங் தான் பண்ணுறாரு ரியலான ஹிட்மேன் கிடையாது ஸோ அந்த இடத்துல போயிட்டு அப்படியே அவங்கள்கிட்ட எல்லாம் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு காசுலாம் வாங்கிட்டு அப்படியே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அண்ட் போலீஸ் அவங்கள லைக் மேர்டர் நடக்கிற முன்னாடி அதை த எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணுறாங்க ஸோ ஓகே இது வந்து நம்ம ஹீரோ பேசிக்கான கான்செப்ட் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் அவர் வந்து உண்மையான ஹிட்மேன் கிடையவே கிடையாது இந்த படத்தில் ஆனால் இப்போ படத்தோட இன்னொரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை ஒரு மீட் பண்ணுவார் கிளைண்ட் மாதிரி ஸோ அந்த பொண்ணைப்போ அவங்க ஹஸ்பண்டை வந்து சாவடிக்க ட்ரை பண்ணுவாங்க அண்ட் தான் நம்ம மெயின் ஆக்ட்ரஸ் நம்ம அட்ரியா அர்ஜோனா அவங்க தான் உள்ளே வருவாங்க அண்ட் சீரியஸ்லி அவங்களும் பயங்கரமாக இருக்காங்க ஸோ அவங்க வந்ததுலேருந்து என்டையர் மூவியே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக மாறிடும் இதுக்கு முன்னாடி வந்து படம் வந்து லைக் டூ ஆன மூவி தான் ஸ்டார்டிங் தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு ஸ்லோவஸ்டான ஒரு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த தேர்ட்டி மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் என்ன பூர்வம் இந்த படம் போர் அடிக்குது அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் நம்ம மெயின் ஆக்டர்ஸ் வந்ததுக்கப்புறமா அப்படியே படம் ஃபுல்லாக நெக்ஸ்ட் லெவல் போயிடும் ஏன்னா அவங்க லவ்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் அது போக போக அப்படியே கொஞ்சம் வேறு மாதிரி போயிடும் ஸோ நிறைய கொஞ்சம் அந்த மாதிரி அடல் தேதியான விஷுவல்ஸும் உள்ளே இருக்குது ஸோ ஃபேமிலி எல்லாம் பார்த்துடாதீங்க தனியாகவே பாருங்கள் அது ஃபுல் அண்ட் ஃபுல் லஸ்ட்டு சைடாகவே போவோம் ஆனால் என்ன இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரோட அந்த லவ் கெமிஸ்ட்ரி ஆங்கிளெலாம் சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க பட் படத்தில் எந்த ஒரு ஆக்ஷன் சீன்ஸும் கிடையாது ஸோ அதான் ஸ்டார்டிங் அவங்க காமெடி ஆக்ஷனு சொல்லியிருக்காங்க காமெடி கூட அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடின்னு சொல்ல முடியாது ஓகே நார்மலாக பார்க்கலாம் அது போர் அடிக்கிற மாதிரி இல்லாமல் இருக்கும் ஆனால் அது ரொம்ப சிரிச்சிட்டே பார்க்குற மாதிரி லெவலான காமெடியே கிடையாது உள்ள அண்ட் ஆக்ஷனும் உள்ளே சுத்தமாக கிடையாது ட்ராமா அண்ட் இந்த மாதிரி லவ் ஆங்கிள் மட்டும்தான் உள்ளே அப்படியே போயிட்டே இருக்கும் ஸ்டோரி வைஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கட்டசில் லைக் மூவியோட எண்டிங்கில் தான் வந்து இந்த படம் அப்படியே கொஞ்சம் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிக்கும் அண்டு ஃபைனலி அது எப்படி முடிக்கிறாங்க அண்ட் நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஆக்டிங்கான ஹிட்மேன் தான் ஆனால் நம்ம மெயின் ஆக்டர்ஸ் வந்து அவங்க லவ் பண்ணுற ரீசனே வந்து இவர் ஹிட் மேன்னு சொல்லி தான் அவங்க லவ் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அண்ட் அந்த ஹிட்மேன் இவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் முடியாதா ஸோ அது வந்து அப்படியே ஒரு ஆக்டிங் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான மேடர்னு நடந்துடும் அது யார் எப்படி பண்ணியிருக்காங்க அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அதுக்காக வேணால் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி வந்து ஒரு சிம்பிளாக தான் இருந்திருக்கு ஆனால் படத்தோட கடைசியில் ஒரு விஷயத்த காமிச்சாங்க லைக் இது வந்து கொஞ்சம் ட்ரூ ஸ்டோரியிலேருந்து பேஸ்டாக அது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துது லைக் இனிமேல் இதே மாதிரி உண்மையான ஒரு ஆள் இருந்திருக்கார் நார்மலாக வந்து ஒரு டீச்சரான ஒர்க்காகவும் அண்ட் இந்த மாதிரி பார்ட் டைமில் போலீஸ்க்காக ஹிட்மேனாகவும் மாதிரி நிறைய பேரை ஜெயிலுக்கெலாம் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் கீழே கடைசியில் ஒரு சின்னதாக ஒன்று எழுதியிருப்பாங்க ஸோ அதை மெயினாக அதை படிச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ நான் நம்புகிறேன் அந்த என்டையர் ஸ்டோரி ட்ரூன்னு ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை அவங்க சின்னதாக எழுதி முடிச்சுட்டாங்க ஆனால் பை த என்டையர் மூவி நல்லபடியாக தான் இருக்குது ஸோ ஓவர் காமெடியில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் ஒரு சிம்பிள் அண்ட் ஒரு ஒன் டைம் வாச்சிபுளான ஒரு மூவி அண்ட் இப்போதைக்கு ப்ளே தம்பில் ரேட்டிங் தோணும் டெஃபினட்டாக சிக்ஸ் தரும் அவுட் ஆஃப் டென் ஸோ பரவாயில்ல நெட்ஃப்ளிக்ஸ் இப்போதைக்கு எல்லா மூவிஸும் நல்லபடியாக நம்ம தமிழ்னு தெலுங்கு டபுளு கொண்டு வராங்க அண்ட் தமிழ் டப்பிங்கோட குவாலிட்டி கூட சூப்பராக தான் இருக்குது அண்ட் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான் இந்த படம் தனியாகவே பாருங்கள் நாட் ஏ ஃபேமிலி ரெக்கமெண்டட் ஆன மூவி ஸோ தட்ஸ் அ ஐஸ் இன் கேஸ் நீங்கள் மூவியை பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குது கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கீப் வாட்சிங் கீப்ஸ் அபோட்டிங் ப்ளே தமிழ் டப் சிவ் நெக்ஸ்ட் வீடியோ பை கைஸ்